அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இதுவரைக்கும் 650 மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சீரீஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பிரியதர்ஷினி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் முதலில் நீங்கள் தைரியமாக துல்லியமாக பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்பாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னோட விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் ஆன ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிஷ பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வமரி அதுங்க குலதெய்வமரி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். பிரியதர்ஷினி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களை விட உங்கள் வயசு மூத்தவங்க, மெச்சூரிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. மூணாவது பாயிண்ட்டு, சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு ஐடியா பெர்ஃபெக்டாக கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்குன்னா ஒரு முடிவெடுக்கிறதுல ரொம்பவே குழம்புவீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, மேக்கப் பிரியராக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. எட்டாவது பாயிண்ட்டு, அப்பாவளி உறவுகள்லாம் விரிசல்கள் உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தைலாமே விலக்கி வச்சுருப்பார். பத்தாவது பாயிண்ட்டு, நடக்க போகிறதெல்லாம் முன்னுக்கூட்டியே இருக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குங்க. பதினோராவது பாயிண்ட்டு, குறுக்கு வழி முதுகு வழியால் அவதிப்படுவீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாலேயும் அவதிப்படுவீங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு பிரசவம் அப்படிங்கிறது தலைப்பிரசவம் அப்படிங்கிறது சிசேரியன் டெலிவரியாக இருக்கும். பதினாலாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் வம்பு வழக்குகள் இருக்கும். பதினாறாவது பாயிண்ட்டு, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் உண்டு. பதினேழாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து நிர்வாகத்தரமாக இருக்குங்க. இருபதாவது பாயிண்ட்டு, அம்மாவுடன் அனுசரணை இருக்காது. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, எதையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்று திருமணம் லேட்டாகும் இல்லைன்னா குழந்தை பக்கம் லேட்டாகும். ஸோ ரெண்டுமே லேட்டாகுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் கிடச்சா திருப்தி இருக்காது. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, மோஷன் ப்ராப்ளம் உண்டு. இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, ஹார்டு ஒர்க் வேலை குனிஞ்சி நிமிந்து வேலை பார்க்குறது உங்களுக்கு செட் ஆகாதுங்க. உங்களுக்கு ஃபேனு கடியில் உட்காந்து வேலை பார்க்குறது, ஏசி கடியில் உட்காந்து வேலை பார்க்குறது உங்களுக்கு செட் ஆகும். இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பீங்க. இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, அழகான கணவர் அமைவார். இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு, கணவர் வந்து முன்கோபியாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருப்பார். இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, கணவருக்கு ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேருன்னு கூப்பிடுறாக இருக்கும். முப்பதாவது பாயிண்ட்டு, கணவருடைய குடும்பம் வந்து பூரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, கணவர் கூட பிறந்தவங்க கணவருடன் சாரி முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, கணவருடன் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு. முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்று தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படி இல்லைனா தாய்மாமனால் பிரயோஜனம் இருக்காது. முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, உங்கள் கணவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்திலாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, உடம்புல ஊரல் அரிப்பு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்கும். முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, வேலையில் உருக்குலோடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, ஒரு ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க. ஒன்று ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஹெல்த் பிரச்சனையோ, ஏதாவது வகையில் ஆண் குழந்தை நினச்ச ஒரு கவலை இருக்கும். முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து பூரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தி உண்டு. நாற்பதாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் கைமாறி இருக்கும். நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்காதுங்க, பூர்வீக சொத்தால் பிரயோஜனம் இருக்காது. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, அம்மா மேலே வெறுப்பு, அம்மாவுடைய சாபங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, முழங்கால் வலி, முழங்கால் நீர்க்கட்டு வலி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, வேலையில் ப்ரொமோஷன் தடை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, கல்குலேட்டிவ் மைண்டுங்க, கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டு. நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, அதில் அகலக்கால் வச்சு கஷ்ட நஷ்டம் கெட்ட பேர் சந்திப்பீங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டு வேலை தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது. நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, பழகினவங்களே உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க, நண்பனே உங்களுக்கு துரோகி ஆயிடுவாங்க.
49.9 ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அமானுஷ்ய விஷயங்களையும் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 50.0 உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தாரம்மன் தாங்க. இத்துடன் பிரியதர்ஷினி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதகத்தை சின்னங்களோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.